நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேலூர் சத்வாச்சாரி இந்திரா நகரில் குடி போதையில் சிலர் தகராறில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இருவரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்தும் சென்றனர். அதில் இரண்டு பேரும் வழக்கத்துக்கு மாறாக டிப்டாப் உடை அணிந்திருந்தனர். இது குறித்து அவர்களிடம் போலீசார் தீவிரமான விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனை பெண் ஊழியரை கூட்டு பலாத்காரம் செய்ததாக திடுக்கிடும் தகவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் கூறுகையில், வேலூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் இளம்பெண் ஊழியர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஆண் நண்பருடன் காட்பாடியில் உள்ள ஒரு சினிமா தியேட்டரில் இரவு காட்சி பார்க்க சென்றுள்ளார். படம் முடிந்து நள்ளிரவு 12:30 அளவில் இரண்டு பேரும் தியேட்டர் முன்பாக ஆட்டோவுக்காக காத்து நின்றனர். அப்போது அந்த வழியாக ஒரு ஆட்டோவும் வந்தது. அதன் டிரைவர் அவர்களிடம் எங்கே செல்ல வேண்டும் எனவும் கேட்டுள்ளார். அதற்கு அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். ஆட்டோவில் ஏற்கனவே 3 பேர் இருந்துள்ளனர். வேலூர் கிரீன் சர்க்கிள் அருகே சேர் ஆட்டோவை சத்வாச்சேரியை நோக்கி திருப்பியுள்ளனர். அந்த பெண் ஊழியர் ஆட்டோ டிரைவரிடம் கேட்டபோது வழியில் போரிக்காடு வைத்து அடைத்துள்ளனர், சத்வாச்சாரி சென்று ஆற்காடு சாலை வழியாக இருப்பிடம் செல்லலாம் என்று கூறி சென்னை பெருங்குளூர் தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலை வழியாக வந்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பாலாற்றங்கரை செல்லும் சாலை வழியாக ஆட்டோவை திருப்பிய போது அந்த பெண் மீண்டும் ஆட்டோ டிரைவரிடம் தவறான வழியில் செல்வது பற்றி கேட்டுள்ளார். உடனடியாக ஆட்டோவில் வந்தவர்கள் அந்த பெண்ணுடன் வந்த ஆண் நண்பரை அடித்து சாலையில் இறக்கிவிட்டு பாலங்கரையோரம் அந்த பெண்ணை மிரட்டி அழைத்துச் சென்றுள்ளனர். அங்குள்ள பார் அருகே வைத்து 3 பேர் அந்த பெண்ணை பெண் ஊழியரை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் அவரிடம் இருந்த ஏடிஎம் கார்டு, செல்போன் ஆகியவற்றை பறித்து கொண்டு அந்த பெண்ணையும் விரட்டியுள்ளனர். இந்த சம்பவம் வெளியே தெரிந்தால் அவமானம் என்று நினைத்த பெண் ஊழியர் மற்றும் அவரது நண்பர் இது குறித்து யாரிடமும் கூறவில்லை. தொடர்ந்து ஏடிஎம் கார்டு மூலம் பெண் ஊழியரின் வங்கிக் கணக்கிலிருந்து 40,000 எடுத்துச் சென்றுள்ளனர். அந்த பணத்தை பங்கிடும் போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறின் போதுதான் போலீசில் சிக்கியுள்ளனர். பிடிப்பட்ட 3 பேரிடமும் சத்வாச்சாரி போலீசார் தொடர்ந்து தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை பெண் ஊழியரை அவரது ஏடிஎம் கார்டை வைத்து அடையாளம் கண்டுபிடித்தும் உள்ளனர். அந்த பெண் ஊழியரையும் அவரது நண்பரையும் நேரில் அழைத்து புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்யும் நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இளம்பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் வேலூரில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.